வணக்கம். நான் அறந்தை மணியன், நடிகர், தயாரிப்பாளர், ஸ்டுடியோ உரிமையாளர், லேபரேட்டரி உரிமையாளர், இயக்குனர் என்று பல்வேறு திறமைகளை கொண்டு மிகவும் புகழ் பெற்றவர் எல் வி பிரசாத் என்பவர். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எல் வி பிரசாத் என்பவர், அதாவது உங்களுக்கு உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கமலஹாசனுடைய ராஜபார்வை படத்தில் கதாநாயகி மாதவியினுடைய தாத்தாவாக நடித்தவர். அந்த எல் வி பிரசாத் என்பவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வேலை தேடி அன்றைய பம்பாய் நகரத்துக்கு செல்கிறார். அங்கு அவருக்கு ஒரு திரையரங்கத்தில் டிக்கெட் கொடுக்கும் வேலை தான் கிடைக்கிறது. அதை வைத்து அங்கே அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு திரையுலகத்துடன் சில தொடர்புகள் ஏற்பட்டு இந்தியாவின் முதல் மூன்று பேசும் படங்களிலும் அவர் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். முதல் பேசும் படம் ஆலமாரா என்று சொல்லியிருக்கிறேன். ஆர்தர்ஷி இரானியுடைய ஆலமாரா படத்தில் அவர் நடித்திருக்கிறார். பின்னர் இருமொழிகளில் தயாரான காளிதாஸ் என்ற படத்தில் ஒரு கோயில் பூசாரியாக நடித்திருக்கிறார். தெலுங்கின் முதல் முன்னிள படமாக வந்த பக்த பிரகலாதாவில் அவர் நடித்திருக்கிறார். அவ்வாறு எளிமையான முறையில் வாழ்க்கையை தொடங்கி நடிகராக உயர்ச்சி பெற்று பின்னர் தயாரிப்பாளராக வளர்ந்து அதனால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு மறுபடியும் அடியிலிருந்து தொடங்கி மறுபடியும் படங்களை இயக்க தொடங்கி மிகவும் புகழ்பெற்று அதன் அந்த வருமானத்தை கொண்டு பிரசாத் ஸ்டுடியோஸ் என்று சென்னையிலே அருணாசலம் சாலையிலே இருக்கின்ற ஒரு பெரிய அருமையான ஸ்டுடியோவை நிறுவினார். அங்கேயே கூடவே ஒரு லேபரேட்டரி, பிரசாத் லேபரேட்டரிஸ், ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற லேபரேட்டரி அது. அதாவது படங்களை கழுவி பிரதி எடுக்கும் பணி செய்யும் இடத்திற்கு லேபரேட்டரி என்று சொல்லுவோம். அதையும் நிறுவினார். அதில் பெற்ற வெற்றியின் காரணமாக ஹைதராபாத், மும்பை போன்ற இடங்களிலும் அவருடைய நிறுவனம் பரவியது. அங்கெல்லாம் கூட ஸ்டுடியோக்கள், லேபரேட்டரிஸ் எல்லாமே ஏற்படுத்தினார். அதை தவிர அவர் எச்.எம். ரெட்டியிடம் துணை இயக்குநராக இருந்து பின்னர் படங்களை இயக்கவும் தொடங்கினார். தெலுங்கில் பல படங்கள் இயக்கிய பிறகு தமிழில் மங்கையர் திலகம், சிவாஜி கணேசன் நடித்த மங்கையர் திலகம், இருவர் உள்ளம், மனோகரா போன்ற படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். சொல்லப்போனால் ஒரு நேர்காணலில் சிவாஜி கணேசன் தமக்கு நடிக்க சொல்லிக் கொடுத்தவர் எல் வி பிரசாத் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது திரைப்படங்களில் நடிக்க சொல்லிக் கொடுத்தவர் எல் வி பிரசாத் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது என்று அவரை கட்டுப்படுத்தி மங்கையர் திலகம் படத்தில் அவர் வந்து ரொம்ப அடக்கி வாய்ஸில் நடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன். மனோகராவில் கொஞ்சம் அதிகமான உணர்ச்சிகளை காட்டியிருப்பார். அடுத்து இருவர் உள்ளம் படத்தில் சரோஜாதேவியுடன் நடித்தினார், ஒரு பிளேபாயாக நடித்து பின்னர் சரோஜாதேவியால் திருந்தப்பட்ட ஒரு கதாநாயகனாக வருவார் சிவாஜி கணேசன். இந்த படங்களில் எல்லாம் அவர் எல் வி பிரசாத் இயக்கத்தில் நடித்தார். அவருக்கு புகழ் மாலை சூட்டினார். லக்ஷ்மி வரப்பிரசாத் ராவ் என்பது அவருடைய முழு பெயர். அவர் மறக்க முடியாத ஒரு சாதனையாளர். பிரசாத் ஸ்டுடியோஸ் மட்டுமல்ல, பிரசாத் லேபரேட்டரிஸ் மற்றும் 70 MM, அதாவது 70 MM படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யும் கூடத்தையும் அவர் சென்னையிலே நிறுவினார். அதை தவிர ஒளிப்பதிவு கூடங்கள் நிறுவியிருக்கிறார். டப்பிங் செய்ய முடியும், ஒளிப்பதிவு செய்ய முடியும். ஒரு பிரிவி தியேட்டரும் இருக்கிறது, பிரசாத் பிரிவி தியேட்டர், ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு பிரிவி தியேட்டர். இப்பொழுதும் சென்னையிலே புதிதாக படம் எடுப்பவர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த படத்தை போட்டு காண்பிக்க வேண்டும் என்றால் பிரசாத் பிரிவி தியேட்டர் தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே திரையிடல் ரொம்ப நன்றாக இருக்கும், இருக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இது அத்தனையும் நிறுவியவர் எல் வி பிரசாத் என்பவர். அது வந்து ஒரு சாதனையாளர் என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய படங்களில் கூட பல இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு அளித்திருக்கிறார்.
தெலுங்கில் தமிழ் தயாரித்த படங்களுக்கெல்லாம் அவர் வாய்ப்பும் அளித்திருக்கிறார். இப்படி ஒரு சாதனையாளராக திகழ்ந்தவர் எல் வி பிரசாத் அவர்கள். அதே போல் இன்னும் சிலர் கே வி ரெட்டி, எச் எம் ரெட்டி போன்ற பல இயக்குநர்களும் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் திரையுலகில் ஏராளமாக பணியாற்றி பெரும் சேவை செய்திருக்கிறார்கள் சொல்லலாம். ஒரு தமிழ் திரைப்பட வளர்ச்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களின் பங்கு மிகப்பெரியது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமொழி படங்களாகவே நிறையா வந்ததன் காரணமாக இங்கே ஏராளமாக சி புள்ளையா, பி புள்ளையா, டி பிரகாஷ் ராவ், அது தவிர ஆதிநாராயண் ராவ், சலபதி ராவ் என்று ஏராளமான திறமைசாலிகள் தமிழ் திரையுலகத்திலும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதற்கு முத முதலில் அஸ்திவாரம் போட்டவர்கள் என்று பார்த்தால் எச் எம் ரெட்டி, பிறகு எல் வி பிரசாத், நாகிரெட்டி போன்றவர்கள். அவருடைய பங்களிப்பு இல்லாமல் 1950, 60, 70 வரைக்கும் கூட தமிழில் படங்கள் வந்ததில்லை. ஆந்திராவில், ஆந்திர மாநிலத்தில் ஸ்டுடியோக்கள் வந்த பிறகும் கூட சென்னையில் இருந்த ஸ்டுடியோக்களில் பணியாற்றிய பல தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட தொழில்நுட்பாளர்கள், உதவியாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாம் சென்னையிலேயே தங்கிவிட்டார்கள். இங்கேயே தங்கி இங்கேயே தமிழ் படங்களில் மற்ற படங்களிலும் பணியாற்றி வருகின்றார்கள். அப்படி அவர்களெல்லாம் சேர்ந்து பணியாற்றிய காரணத்தினால்தான் இங்கு எல்லா தொழிற்சங்கங்களும் தென்னிந்திய என்ற பெயரில் வைத்திருப்பார்கள். தென்னிந்திய இயக்குநர் சங்கம், தென்னிந்திய எழுத்தாளர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய ஒலிப்பதிவாளர்கள் சங்கம், தென்னிந்திய படத்தொகுப்பாளர் சங்கம், எல்லாமே தென்னிந்திய என்று வரும். என்ன காரணத்தினால்லாம் பல மொழி பேசுபவர்களும் இங்கே தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே தங்கி இருந்து இங்கு படங்களில் பணியாற்றுகின்ற காரணத்தினாலே அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா தொழிற்சங்கங்களும் தென்னிந்திய என்ற பெயரிலே தான் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் பிறகு அந்தந்த மாநிலங்களுக்கென தனித்தனி சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அவர்கள் இந்த சங்கத்திலும் இந்த சங்கங்களிலும் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தவர்களில் முக்கியமானவர்கள் தெலுங்கு தொழில்நுட்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் படத்தொகுப்பாளர்கள் என்று சொல்லலாம். இப்போது கே விஸ்வநாத் என்ற ஒரு இயக்குனர், அவரும் அப்படி தான். அவர் வந்து தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் பிரமாதமான படங்களை சாகர சங்கமம், சலங்கை ஒலி என்று தமிழில் வந்தது, முத்தியாலி மூக்கு என்று ஒரு படம் கமலஹாசனும் ராதிகாவும் நடித்தது. அது மாதிரி அவரும் தமிழ் படங்களுக்கும் பெரும் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறார் சொல்லலாம். கே விஸ்வநாத் ரொம்ப நமது பாரம்பரிய கலைகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர். அதில் கர்நாடக இசை, பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற கலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படங்களை இயக்கியவர் கே விஸ்வநாத். இதை தவிர ஸ்ரீ புள்ளையா, பி புள்ளையா, டி பிரகாஷ் ராவ் போன்ற பல தெலுங்கு மொழி இயக்குநர்களும் ஏராளமான தமிழ் படங்களையும் இயக்கியிருக்கிறார்கள். அந்த படங்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன, தமிழ் திரைப்பட வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் அவருடைய தாய்மொழியிலும் படங்களை இயக்கியிருக்கிறார்கள், அதில் ஒன்றும் குறைவில்லை. எப்படி தெலுங்கு மொழியை பேசுபவர்கள் தமிழ் திரையுலகிலும் பங்களித்தார்களோ அதே போல் தமிழ் மொழியை மட்டுமே தாய்மொழியாக கொண்ட பல இயக்குநர்கள் தெலுங்கு படங்களையும் இயக்கி புகழ் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக ஸ்ரீதர், பாலச்சந்தர் இவர்கள்லாம் தமிழில் பிரபலமான இயக்குநர்களாக இருந்த அதே காலகட்டத்தில் தெலுங்கிலும் படங்களை இயக்கியிருக்கிறார்கள். ஸ்ரீதர் பல படங்களை இயக்கிறார், கே பாலச்சந்தர் பல படங்களை இயக்கியிருக்கிறார். மௌலி என்று ஒரு இயக்குனர் உண்டு, அவரும் ஏராளமான படங்களை தெலுங்கு மொழியிலேயே இயக்கியிருக்கின்றார். இப்படி தமிழ் மொழியை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கிலும் படம் எடுத்திருக்கிறார்கள். இது வந்து மியூச்சுவல்னு சொல்லலாம், அதாவது ஒரு பரிமாற்றம். எப்படி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழில் படம் எடுத்தார்களோ அதே போல் தமிழை தாய்மொழியாக கொண்ட பல இயக்குநர்கள் தெலுங்கிலும் படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த படங்களும் அந்தந்த மொழிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன, அது மறுக்க முடியாது. என்ன ஆக இப்படியாக தென்னிந்திய பட உலகம் ரொம்ப தோழமையுடன், நட்புடன் ஒருங்கிணைந்து பல படங்களை உருவாக்கியிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் வட இந்திய மொழிகளில் எடுக்கப்பட்ட படங்களை விட தென்னிந்திய மொழியில் எடுக்கப்பட்ட படங்களின் எண்ணிக்கை தான் அதிகம்.
நான் ஏற்கனவே சொன்னபடி பம்பாயில் 3 மொழி தான் எடுப்பாங்க, கல்கட்டாவில் 3 மொழி தான் எடுப்பாங்க, ஆனால் தென்னிந்தியாவில் தான் 6 மொழிகளில் படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒற்றுமை, ஒரு கோஆப்ரேஷன், இது வந்து நிச்சயமாக மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.